ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நூக்கல் குழம்பு. பொதுவா நூக்கல்ல வந்து சாம்பார் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா குருமா பண்ணுவோம். இது வந்து நூக்கல் வச்சு புளி குழம்பு பண்ண போறோம். இது கிராமத்து சைட்ல அடிக்கடி பண்ற ஒரு குழம்பு. இதுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தியா தேவைப்படாது, பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இத சாதத்தோட மட்டும் இல்லாம இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ வாங்க, இந்த நூக்கல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஒரு பாத்திரத்துல ரெண்டு நூக்கல் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் நூக்கல். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டா நறுக்கி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்துருவோம், அதனால இதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த காய் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ வேக வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறது டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இப்போவும் பாத்திரத்தில் தான் போட்டு வேக வைப்பேன் அப்படின்றதுனால இதுலேயே வேக வைக்கிறேன். இந்த கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சாச்சு, இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா ஒரு 15 பீசஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் அரைச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நூக்கல் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப இது கூட நம்ம அரைச்சு எடுத்த தேங்காய் விழுது அப்புறம் சேர்த்த மசாலா, இது ரெண்டையும் சேர்த்துடலாம். அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக அந்த மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா மசாலா வந்து நம்ம எண்ணெயில் வதக்காமல் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதனால இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு, அது சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகுழுந்து. கடுகுழுந்து பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக அது கூட 1 மிளகாய் வத்தல், அதை ரெண்டாக பிச்சு அதில் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்சு வச்சதை அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நூக்கல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதில் மசால் சேர்க்கும்போது
உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா சேர்ப்போம் அப்படின்றதுனால நான் அந்த அளவு மசால் சேர்த்தேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சுவையான நூக்கல் புளிக்குழம்ப நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.